ஹாய் மை டியர் லேடி டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நீட் வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம எப்படி காலேஜஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், ஓகேயா? ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு 2024 நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்க்கையும் வந்து, ஸோ இப்போ நம்மளுக்கு ஓரளவு நம்மளோட மார்க் வந்து ஆக்குரேட்டா நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும், சரியா? ஸோ இந்த மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு 36 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல லாஸ்ட் இயர் 2023 நீட்ல உள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ உங்க மார்க்கையும், ஸோ அந்த லாஸ்ட் கட் ஆஃபோட மார்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு என்னது ஓரளவு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், சரியா? ஸோ ஒரு இப்போ நம்ம முக்கியமான கண்டிஷன் அது என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டகரியில நம்ம இருக்கும்போது நம்ம இந்த காலேஜஸ் இந்த 36 காலேஜஸ் எப்படி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், சரியா? ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ், எதை வச்சு நீங்க வந்து காலேஜஸ் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், ஓகே, காரணத்தை நீங்க வந்து மனசுல வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், காலேஜஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவுட் பேஷியன்ட் ஃப்ளோ, ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து நீங்க ஆஸ் ஏ டாக்டர் நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய உயிர் கூட தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ண போறோம். ஸோ திரும்ப திரும்ப நிறைய பேஷண்ட் நம்மளுக்கு வரும்போது அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும், சரியா? ஸோ ஆக்சுவலா எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவுட் பேஷியன்ட் ஃப்ளோ நிறைய இருக்கும். ஸோ வந்து பட் இதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா, நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதனால எம்எம்சி ஸ்டான்லி, பிறகு என்னன்னா ஓமந்தூர், ஓமந்தூர் கீழ்பாக், அடுத்தது என்னது மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த கேட்டகரிஸ்ல நீங்க என்ன செய்யுங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம வந்து 36 காலேஜஸையும் அவுட் பேஷன் ஃப்ளோல ஓரளவு நல்லா தான் இருக்கும், அதை நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியாச்சு, சரியா? தென் அதுக்கு அடுத்தது என்ன ஃபேக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு நல்ல மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் 600க்கு மேலே 650க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரிஸில் என்ன செய்வாங்க, வந்திருக்காங்க, ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பார்டர்லாம் நம்ம இருக்கிறோம், ஓகேயா? ஒரு 560 இல்லைனா 580க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம எந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல இருந்து வேற எங்கேயோ போய், இப்போ தருமபுரி, சேலம், ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தருமபுரி சேலம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றதுக்கு, ஜஸ்ட் நீங்க வந்து உங்க மார்க்குக்கு கிட்ட நியர் பை, ஓகேயா? ஸோ கன்னியாகுமரியில கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, தென் திருநெல்வேலியில இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, நியர் பை பிளேஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவும் என்னதாகும், கம்மியாகும், சரியா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு அவுட் பேஷியன் ஃப்ளோ பிளஸ் வந்து என்னது எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர், இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு மார்க்கை பொறுத்து வேற எங்கேயோ கிடைக்கிறதுக்கு பதிலாக நியர்பை லொக்காலிட்டியில நம்மள என்னது கவர்மெண்ட் காலேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? தென் இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு என்னதான்னா, இப்போ வந்து ரெண்டு கேட்டகரியில நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரைவேட் காலேஜுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, அங்க அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஓகேயா? இப்போ வந்து நார்மலாக கவர்மெண்ட் அலாட் பண்ண ஃபீஸை விட அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், வேற வந்து எனது ஹாஸ்டலுக்குள்ள ஃபீஸ், இப்படி கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவை போட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல்ல நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சாலும் தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அது என்னது நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தயவு செய்து அனலைஸ் பண்ணிட்டு அதுல பெஸ்டா இருக்கக்கூடியதான் எனது சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்துட்டு லாஸ்ட் போக போக கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் பே பண்ணக்கூடியதை லாஸ்ட்ல
கொண்டு வந்துடுங்க. ஓகேயா? ஸோ இந்த மூணு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேயா? இந்த இப்ப நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியாச்சு, இப்ப நீங்க சாய்ஸ் பில்லிங்க்கு நீங்க என்ன ஆகுறீங்க, ரெடி ஆயாச்சு. சரியா? சாய்ஸ் பில்லிங்ல தயவு செய்து அந்த ஃபைனல் மினிட்ல போய் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நவ் இட்ஸ் ஆஃப் யூ ஹேட் டு அனலைஸ் எந்த காலேஜ் எப்படி இருக்கும், ஸோ இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னது, அனலைஸ் ஒவ்வொன்றா என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணின பிறகு தான் நம்ம என்னது சாய்ஸ் பில்லிங்ல என்ட்ரி ஆக முடியும். ஸோ இப்பமே ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் ஏதாவது எடுத்து வச்சு இப்பமே உங்க சாய்ஸ் அனாலிசிஸ் நீங்க சாய்ஸ் பில்லிங்ல எந்த கேட்டகரியில கொண்டு வரீங்க அதை எழுதி வச்சிடுங்க. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப கேட்டது என்னன்னா, சாய்ஸ் பில்லிங்ல ஒரு 10 காலேஜ் அப்படிதான் நம்ம கொடுக்க முடியுமா, 10-15 அப்படிதான் கொடுக்க முடியுமா? சாய்ஸ் பில்லிங்ல நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் இவ்வளவு நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரியா? ஸோ அந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்ததுன்னா 36 நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து எனக்கு வந்து உள்ளதுலேயே லோயஸ்ட் கொஞ்சம் அந்த மார்க் கம்மியா இருக்குது, ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் நான் வந்து மார்க் அந்த ஃபர்ஸ்ட் காலேஜஸ் அந்த எம்எம்சி ஸ்டான்லி இதுக்கெல்லாம் நான் கொடுக்கல அப்படின்னு ஒரு எண்ணமே வேண்டாம். சரியா? மேபி பை சான்ஸ் நம்மளுக்கும் என்ன செய்யலாம், கிடைக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்ம சாய்ஸ் வில்லிங்ல ஃபர்ஸ்ட் அந்த டாப் மோஸ்ட் காலேஜை நீங்க கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு போக 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 நியர்பை, ஓகேயா, நியர்பை உங்க லொக்காலிட்டிக்கு தக்கன உள்ள காலேஜை 36 காலேஜஸையும் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சாய்ஸ் உள்ள கொண்டு வந்துருங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்மளுக்கு பர்டிகுலர் இத்தனை நம்பர் தான் கிடையாது, எத்தனை காலேஜ்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். தென் தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், இதுக்கு உள்ள என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க இப்பமே வந்து என்னது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப் நீங்க இப்பமே என்ன பண்ணுங்க, சாய்ஸ் பில்லிங்ல எந்த காலேஜை கொண்டு வர்றீங்க, ஸோ அதை இப்பமே போட்டிருக்கோங்க. இதுக்கு தான் நீங்க இப்போதைக்கு செலவு பண்ணக்கூடிய டைம், உங்க சாய்ஸ் பில்லிங்க எப்படி ஃபில் பண்ணலாம் அதுதான் அந்த ஸ்பெண்ட் டைம். தென் ப்ரையாரிட்டிஸ் அக்கார்டிங் டு யுவர் விஷ், உங்களோட சாய்ஸஸை பார்த்துட்டு காலேஜஸை என்ன பண்ணுங்க, ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ். ஓகேயா? இதுல இருக்கக்கூடிய கட் ஆஃப், ஓகே, 2023 கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, ஸோ அந்த டாப் 10 காலேஜஸ்ல உள்ள கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ சோ மச்.